வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கால்வலி, மூட்டுவலி, பாதவலி, இந்த மாதிரி வந்து கால் மூட்டு பாதவலியில இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சே நம்ம மருத்துவ மாத்திரைதான் நம்மளுடைய டாபிக்கு. நம்ம எல்லா இதுலேயும் நம்மளுடைய எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வர்ற ஒரே இது உணவே மருத்துவம். வீட்டில் இருக்கிற பொருளையே வந்து மருத்துவமாக எப்படி மாற்றி நம்ம அதை மருந்தாக எப்படி யூஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய கான்செப்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மூட்டு வலி, கால் வலி, பாதவலின்னு நிறைய பேர் வந்து வீட்டில் இருப்பாங்க. கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா 45 வயசுக்கு மேலே உள்ள பெண்மணிகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கு உண்டான இது வந்து நிறையா தீர்வு இருக்குதுங்க, அதில் இது ஒன்று பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப அருமையான மருந்துன்னு சொல்லலாம் இது. கற்பூரம், கற்பூரம்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம கற்பூரன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, சூடம் தாங்க. நம்ம சூடம் வந்து மாமூலாக வீட்டில் எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். கற்பூரத்தோட கடுகு என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கடுகு எண்ணெய் வந்து பலசர கடையில் போனீங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பலசர கடைகளில் போனீங்கன்னா கடுகு எண்ணெய் கிடைக்கும். கிராமங்களில் எல்லா கடைகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து இன்றைக்கி உள்ள டவுன் சிட்டியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குறைவு தாங்க. கடுகு எண்ணெய், கடுகு எண்ணெயை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் இல்லை 150 கிராம் வந்து கற்பூரம், அதாவது சுத்தமாக இருக்கக்கூடிய கற்பூர கட்டின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சுத்தமாக இருக்கும். கலப்படம் அதிகமாக இருந்துச்சுன்னா எரியும் போது கருப்பு எல்லாம் வரும், அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சுத்தமான கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. இந்த கடுகு எண்ணெயும் ஒரு 1/2 லிட்டர் கடுகு எண்ணெய், ஒரு 150 கிராம் வந்து 100, அதை நீங்கள் உங்களுடைய சுத்தமான எப்படி இருக்குன்றதை பொறுத்து. நல்லா சுத்தமாக இருக்குது, பெரியவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இது நல்லா சுத்தமாக கற்பூரம், ரொம்ப சுத்தமான கற்பூரமாக இருக்குன்னு. அந்த மாதிரி சுத்தமான கற்பூரமாக இருந்துச்சுன்னா 100 கிராம் போதும். அப்படி இல்லைன்னா ஒரு 50 கிராம் இல்லை ஒரு 25 கிராமாக சேர்த்துக்கோங்க. 100, 125 கிராம், 150 கிராம் சேர்த்துக்கோங்க. அந்த கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. கற்பூரம் கட்டியாக இருக்கும், அதை வந்து கொஞ்சம் கரையிறது கஷ்டம், அதனால் கொஞ்சம் கற்பூரம் கட்டி எடுத்து உடச்சிடுங்க. உடச்சிட்டு இந்த இது எண்ணெயையும் இந்த கற்பூரத்தையும், கடுகு எண்ணெய்ங்க ரொம்ப முக்கியமான விஷயம், கடுகு எண்ணெய், கடுகு எண்ணெயும் இந்த கற்பூரத்தையும் கற்பூரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி அந்த எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெயில் போட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, இரும்பு இதில் வைக்கக்கூடாது. இரும்பு, அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இரும்பு பாத்திரத்தில் வைப்பாங்க. இரும்பு பாத்திரத்தில் வைக்கக்கூடாது, கண்ணாடி ஜாரில் தான் வைக்கணும். இது கடுகு எண்ணெயையும் கற்பூரத்தையும் சின்ன சின்னதை ரொம்ப பவுடர் பண்ணிடுறாதீங்க. சின்ன சின்ன கட்டியாக எடுத்து போட்டு வெயிலில் ஒரு 4-5 நாள் நல்லா, இன்றைக்கி இப்போ இருக்கிற வெயிலெல்லாம் ரொம்ப அருமையாக சீக்கிரமாக கரையக்கூடிய இது தாங்க. கற்பூரம் நீங்கள் தொடர்ந்து வெளியில் வச்சாலே கரைஞ்சி போயிடும். சுத்தமான கற்பூரம்னா ஒரு இவ்வளோ பெரிய கட்டி எடுத்து நீங்கள் வெளில வச்சிங்கன்னா 2 நாள் அது கரைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி நல்ல சுத்தமான கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. கற்பூரத்தையும் கடுகு எண்ணெய் எடுத்துட்டு ரெண்டையும் ஒரு பாட்டிலில் எண்ணெய் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 100, 150 இது கற்பூரத்தை போட்டுட்டு வெயிலில் தொடர்ந்து ஒரு 3-4 நாள் வச்சிங்கன்னா இது ரெண்டும் மெர்ஜ் ஆகிடும், அதாவது ரெண்டும் கற்பூரம் கரைஞ்சி அந்த எண்ணெயோட கலந்துருங்க. வெயிலில் வச்சிட்டிங்கன்னா அதனுடைய தன்மை அதிகமாயிரும். ஏன்னாக்கா அந்த கற்பூரத்தோட இயற்கையாக கரையும் போது நம்ம செயற்கையாக வந்து சூடுபடுத்தி கரைச்சிடக்கூடாது, இயற்கையாக வெயிலில் வச்சு அதுலேருந்து கரையணும். அந்த எண்ணெயிலே உள்ளேயே நல்லா வந்து மெர்ஜாகணும். ஆன பிறகு அது நமக்கே தெரியும், அந்த நம்ம சின்ன சின்ன கட்டி மாதிரி போட்டிருப்போம், அது கரைஞ்சி எண்ணெயை வெறும் எண்ணெய் மாதிரி இருக்கும். அந்த எண்ணெய் மாதிரி இருக்கிற இதை வந்து நல்லா ஒரு முறையும் பயன்படுத்தும் போது கொஞ்சம் நல்லா குளிக்கோங்க. குளிக்கிட்டு ஒரு காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி, நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 1/2 நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கற்பூரமும் கடுகு எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயை நல்லா தடவி மசாஜ் பண்ணிட்டு வாங்க. 2-3 நாளே உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா தெரியும். 1 வாரம் 10 நாளே கால்வலி 3/4 குறைஞ்சிரும். இது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு மருந்துங்க. நன்றி, வணக்கம்.